ஆமா கண்டிப்பாங்க. இது எப்படிங்க பாதுகாப்பு? ஒரு ஒரு பொண்ணை வந்து கொச்சப்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு இருப்பிடமே வந்து பாஜக தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வர்றாரு. எல்லாரும் அப்படிதான் இருந்துச்சு, அப்படிதான் இருந்துச்சு. அதாவது முருகன்ஜி இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து தமிழிசை மேடம் இருக்கும் போதும் வந்து பாதுகாப்பாக இருந்தோம் நாங்கள். ஒரு இது அந்த இடத்துக்கு போகும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரத் மாதா பாத்தாவோட இது சிலை இருக்கும், ஒரு கோவிலுக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி போனீங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது, பயந்துக்கிட்டே போகணும். ஐயோ இது பேசினா இது ரெக்கார்ட் ஆகுதா, அது ரெக்கார்ட் ஆகுதா, என்ன வீடியோ அந்த வீடியோன்னு சொல்லி இதே ஒரு த்ரெட்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து சொல்லியிருக்காரு, மதனோட ஆடியோ லீக்கில் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி, நான் ட்ரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வந்து காயத்ரி ரோகிராமுக்காக குஷ்புவுக்காக போட்டேன். அப்போ என்ன நோக்கம்? அப்போ நீங்கள் அப்போவே நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்க என்ன? அப்போ அதே கேரக்டர் தான் நீங்கள் இன்னும் எங்களை வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி ஒரு விஷயம் நீங்கள் சொல்லி ஒரு 150 பேருக்கு சொல்லும் போது அது வார்ரூம் எடுத்துக்கிறாங்க. அந்த வார்ரூம் என்ன பண்ணுறாங்க, எடுத்து அது வந்து நம்மளை வந்து அசிங்கமாக ட்ரோல் பண்ணுறாங்க. அது சொந்த கட்சிக்காரங்களே. இந்த வார்ரூம் வந்து எனக்கு மட்டும் ட்ரோல் பண்ணல, நிறைய பேருக்கும், நிறைய லீடர்ஸ் இல்லா கணேசன் அவர்களுக்கும் ட்ரோல் பண்ணியிருக்காங்க, வானதி அக்காக்கும் ட்ரோல் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து முருகன்ஜிக்கும் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லீடர்ஸ்க்கும் வந்து ட்ரோலிங் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ரியாக்ஷனாக நம்ம ஒரு விஷயம் நம்ம எடுத்து பேசும்போது ஏன் உரிமை இல்லையானு நம்மளுக்கு பெண்கள் பேசவே கூடாதா, பெண்கள் இதை எடுத்து வைக்கக்கூடாதா அப்படின்னு நான் கேட்குறேன். யாராவது ஒருத்தர் எடுத்து வைக்கணும் இல்லை, இது நடக்கக்கூடாது, இது முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லை. அது நான் எனக்கு வந்து நான் வாய்ஸ் அவுட் பண்ணுறேன். தெரியல, எனக்கு தெரியல, தெரியலையே. எனக்கு ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தி எதுக்கு 150 பேருக்கு முன்னாடி அந்த மாதிரி பேசணும்? என் அக்கா தானே அவர் கூப்பிடுறாரு, என் அக்கா தானே கூப்பிடுறாரு. அப்போ உங்கள் அக்காவை பற்றி இப்படி தான் பேசுவீங்களே, நீங்கள் 150 பேருக்கு முன்னாடி ஹோட்டலில் இருந்தாங்க, திமுக காரங்களோட இருந்தாங்க அப்படின்னு பேசுவீங்களா நான் கேட்குறேன். இதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோ காமிச்சிருக்காங்களா? நம்ம யார் ட்ரஸ்ட் பண்ணிங்க வரோம்? எங்கள் ஸ்டேட் பார்ட்டி பிரசிடென்ட்டு எங்களுக்கு இருக்காங்க, சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு தைரியமாக நம்ம போகலாம், அவங்க தைரியம் கொடுப்பாங்க. கடைசியில் பார்த்தா தலைவரே நம்மளை பற்றி தப்பாக பேசும்போது நீங்கள் எங்கே போவீங்க?